ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி தீபாவளிக்கு இன்னொரு ஸ்பெஷலான ரெசிபி மிக்டர் எப்படி செய்கிறது இருந்தால் பார்க்க போகிறோம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் சட்டுன்னு செஞ்சிடலாம் அது எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அகலமான பவுலில் ரெண்டு டம்ளர் கடலை மாவு எடுத்துக்கலாம் இதுக்கு கால் டம்ளர் அரிசி மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு போடும்போது நல்ல முறு வரும் இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் ஓமம் நான் மிக்சியில் அடைச்சி போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு காரம் தேவையான அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இந்த மசாலா எல்லாமே மாவோட சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துட்டுக்கணும் தண்ணி ஊற்றி பிசைறதுக்கு முன்னாடியே மசாலா எல்லாம் கலந்துட்டுக்கிட்டோம் அப்படின்னா மசாலா எல்லாமே சரி சமமாக கலந்துட்டுக்கலாம் மாவில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சி எடுக்கணும் அப்போ தான் ஓமம் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு நல்லா இது போல் பிசைஞ்சி எடுத்துட்டு ஒரு சின்ன குளிக்கரண்டி அளவுக்கு வெது வெதுப்பான எண்ணெய் ஊற்றி இன்னொரு முறை நல்லா பிசஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாவு கையில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக பிசைஞ்சி எடுக்கலாம் இது போல் பிசைஞ்சி எடுத்தோம் தான் முறுக்கு புள்ளி போட்டு போட்டு புளியும்பொழுது முறுக்கு புள்ளி ஒட்டாமல் கரெக்டாக வரும் மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு முறுக்கு பிளியற மெஷினில் சின்ன சின்னதாக கண்ணுள்ள பிளேட் போட்டுக்கலாம் இடியாப்பம் புளிகிற பிளேட் கரெக்டாக இருக்கும் இதில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்ல ஒரு ஹொரிசாண்டல் போல் உருட்டி எடுத்துகிட்டு முறுக்கு பிளிகிற மெஷினில் போட்டுக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடான உடனே ஓமப்பொடி போட்டு எடுத்துடலாம் இது நல்லாவே பெருசாக போட்டு எடுத்துடணும் மிக்சரில் சேர்த்தும் போது நொறுக்கிட்டு தான் போடுறோம் அதனால் சின்ன சின்னதாக போடணுங்கிற அவசியம் இல்லை பத்தே செகண்டில் ஓமப்பொடி சீக்கிரமாக மொறு மொறுன்னு வந்துடும் ரொம்ப நேரம் என்னென்ன வச்சுருந்தோம் அப்படின்னா கருகி போயிடும் அதனால் சீக்கிரமாகவே எடுத்துடணும் மெல்லிசாக இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் கரெக்டாக கலரில் நல்லா மொறு மொறுப்பு எடுத்தாச்சு இதை வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மீதி உள்ள மாவுலையுமே நான் இது போல் ஓமப்பொடி போட்டு எடுத்துக்கிறேன் இன்னொரு மிக்சிங் பவுலில் ஒரு டம்ளர் கடலை மாவு கால் டம்ளர் அரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு காரம் தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை ஆப்ப சோடா போட்டுக்கலாம் ஏன்னா பூந்தி போடுறதுனால விஸ்க்கு வச்சு இந்த மசாலா எல்லாமே மாவோட சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பாதத்தை விட கொஞ்சம் திக்காக கரைச்சி எடுத்துக்கணும் விஸ்கை வச்சு நல்லா கலந்துட்டுட்டோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் ரொம்ப சுலபமாக கலந்துட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா விஸ்க்கு வச்சு நல்லாவே கலந்துட்டாச்சு திக்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ தான் சொட்டு சொட்டாக பூந்தி போடும்போது நல்ல புட்டுன்னு உருண்டையாக வரும் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடான உடனே பூந்தி கரண்டி வச்சுட்டு பூந்தி போட்டுடலாம் இட்லி மாவு பதத்தை விட முன்னாடி ஸ்டேஜுக்கு கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே சொட்டு சொட்டுன்னு பூந்தி போட்டு எடுத்துடலாம் கடாயில் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பூந்தி போட்டுடுவோம் பூந்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட்குள்ளேயே நல்லா முறுமுறுப்பு ஆகிடும் கலர் மாறுபடாமல் எண்ணெயிலிருந்து எல்லா பூந்திகளையுமே வறுத்து எடுத்துக்கலாம் இதை ஒரு அகலமான பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இன்னொரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் சூடான உடனே ஜலடையில் ஒரு கப் அவல் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் ஜலடையில் வச்சு வருத்தோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாகவே வருத்தரலாம் அவள் பாருங்கள் நல்லா சூப்பராக வறுப்பட்டுருச்சு இதில் தோளோடவே முழு மைசூர் தால் ஒரு கப் சேர்த்திக்கலாம் மைசூர் தாலை நான் நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சுட்டு கொஞ்சமாக காய வச்சு எடுத்திருக்கேன் மைசூர் தால் வறுப்படும்போது போது நல்லா பொடுபொருன்னு வெடிக்கும் அது வெடிச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அப்போ மைசூர் தால் நல்லாவே வந்து மொறுமொறுன்னு இருக்கும் மைசூர் தால் நல்லாவே மொறுமொறுப்புன்னு மொறுப்புன்னா இதை மிக்சர் கூடவே போட்டுடலாம் அதே ஜலடையில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு இதையுமே நல்லா மொறுமொறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாமே சேர்த்தும் போது மிக்சர் சாப்பிட்டு கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கப் பொட்டுக்கடலையும் போட்டு இதையுமே நல்லா முறு முறுப்பாக பொன்னிறமாக வறுத்தி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் பொட்டுக்கடலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையுமே மிக்சியோடு சேர்த்து போட்டுடலாம் கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையுமே நல்லா முறுமுறுன்னு வறுத்தி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா கடையில் கிடைக்கிறது போலவே நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் கடையில் சேத்துறதை விடவே நம்ம இன்க்ரீடியன்ஸ் ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் இதில் பத்து பல்லு பூண்டு நல்லா தட்டி சேர்த்திக்கலாம் மிக்சர் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நமக்கு வாய்வு தொலையும் இல்லாமல் இருக்கும் கடலை மாவில் செஞ்சுருக்கறனால சேர்த்திருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஓம பொடியை நல்லா உடச்சி போட்டுக்கலாம் நான் பாருங்கள் எப்படி உடச்சி போடுறேன்னு நல்லா முறுமுறுன்னு இருக்குது கொஞ்சம் மாவுலேயே நல்லா ஒரு மூணு கிலோ அளவுக்கு மிக்சர் ரெடி பண்ணிடலாம் குறைஞ்ச செலவில் கடையில் போய் வாங்கும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மிக்சருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக காரம் தூக்கலாகவும் வேணும் அதுக்கு தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம் மசாலா எல்லாமே மிக்சரோட சேர்த்து நல்லா முழுமையாக கலந்துட்டுட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக டேஸ்டியான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு இதை ரெண்டுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட கெட்டு போகாமல் இருக்கும் நீங்களும் இந்த தீபாவளிக்கு இது போலவே மிக்சர் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப குறைஞ்ச செலவில்லையே வீட்டில் நல்ல அதிகமான குவான்டிட்டியில் மிக்சர் ரெடி பண்ணியாச்சு மீண்டும் நாளைக்கு வேற ஒரு தீபாவளி ரெசிபியில் பார்க்கலாம் பாய்